ஓகே மேம், அப்படியே ஸ்டெடியா இருங்க. கேமரா ரோல், ஸ்மைல் பிளீஸ். 3, 2, 1. பெர்ஃபெக்ட். வேற காஸ்டியூம் மாத்திட்டு வாங்க, அடுத்த ஷாட் எடுக்கலாம். ஓகே அண்ணா. போட்டோல நல்லா வந்திருக்கா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன், பட் உங்க எக்ஸ்பிரஷன் பொறுத்து தான் போட்டோ இருக்கும். என்ன ஏதும் நீங்க கேட்காதீங்க. உங்களெல்லாம் எதுவும் கேட்கல, எடுத்த போட்டோ நல்லா எடிட் பண்ணி மட்டும் கொடுங்க. அதெல்லாம் பயங்கரமா பண்ணிடலாம். சரி, சீக்கிரம் போய் ரெண்டு பேர் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே. சஞ்சய் நாடி, நம்மள போட்டோ எடுத்துக்கலாமா? ஏய், அண்ணாக்கும் அண்ணிக்கும் மட்டும் தான் எடுக்க வந்தோம், உனக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இல்ல. ஏய் ப்ளீஸா, ப்ளீஸா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்ணவே இல்ல, நம்மளே எடுத்துக்கலாம் ப்ளீஸ். உன் கூடயா? உன் கூட எடுத்தேன்னா எனக்கு தான் அசிங்கம், நான்லாம் வரல. உனக்கு வேணா நீ தனியா எடுத்துக்கோ. ரொம்ப தான் ஓரா பண்ற, உன்கிட்ட போய் கேட்டு பாரு, நான் போய் தனியாவே எடுத்துக்கறேன். எடுத்துக்கோ. இவ பெரிய ஆக்டர், இவ கூட நின்னு போட்டோ வேற எடுக்கறாங்களாம், போடி இவளே. வர வர நீ ரொம்ப ஓரா பண்ற சார். நல்ல ஜென்டிலா புடிங்க. ஓகே ஸ்வேதா, பாப்பாவோட ஹார்ட் பீட் சவுண்ட் எல்லாம் எனக்கு கேக்குது. எங்க, காலையில இருந்து நான் ஒழுங்கா சாப்பிடலங்க, பசிக்குது, அதனால அந்த சவுண்ட் எல்லாம் கேக்குது. இல்ல இல்ல, இது பாப்பாவோட ஹார்ட் பீட் சவுண்ட் தான் எனக்கு நல்லா கேக்குது. குட்டி பையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? உன் அம்மாவும் அப்பாவும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம்னு பாத்துட்டு இருக்கியா? நீ வெளியே வா, உன்னை மச்சும் பயங்கரமா போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணலாம், என்ன சரியா? என் பட்டு ப்ரோ, கொஞ்சம் அதெல்லாம் போதும் ப்ரோ, ஆல்ரெடி டைம் இல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களேன். ஏங்க, இதெல்லாம் அப்புறமேட்டு பண்ணிக்கோங்க, போட்டோ எடுக்கிறதுக்கு முழுங்க போஸ் கொடுங்க. சரி சரி. ஓகே ப்ரோ, நீங்க எடுங்க எடுங்க. சிஸ் உங்க தலையை லைட்டா பெண்ட் பண்ணுங்க. போதுமா? யா ஓகே ப்ரோ, இன்னும் கொஞ்சம் லைட்டா அக் பண்ணுங்க. ரொம்ப இறுக்கே அக் பண்ண வேணாம், கொஞ்சம் லூஸா அழகா அக் பண்ணுங்க, அப்பதான் போட்டோ நல்லா இருக்கும். ஓகே, இது ஓகேயா? யா ஓகே. அப்படியே ரெண்டு பேரும் லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. ரெடி, 1, 2, 3. கிரேட். ஓகே, நெக்ஸ்ட் காஸ்டியூம் போட்டுட்டு வாங்க, வேற பேக்ரவுண்ட் செட் பண்ணிடலாம். நாடி என்னமோ முணுமுணுத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? ஓ அப்படியா, சரி சரி புலம்பிட்டு போ. டே அசோக், இந்த ட்ரெஸ்ல வேற லெவல்ல இருக்கடா நீ. தேங்க்ஸ் டா. அப்ப நானே? நீங்களா எப்பயுமே அழகுதான் நீ, இது கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? நீங்க அழகில்ல பேரழகு. ஏய் என்ன, உனே ஓவர் ஆயிசுக்கிற, என்ன என்ன விஷயம்? ஒண்ணுலடாப்பா, தெரியாம சொல்லிட்டேன், உடனே பொத்துக்கிட்டு வந்துருமே கோவம். ஆஹா, அந்த பயம் இருக்கட்டும். சரிங்க சார். நீ தானே பூமாரி பாய் ஷூ வாங்கி அங்க வச்சிருந்த, அங்க இந்த ஷூ தான் இருந்துச்சு, அதனால இதை எடுத்துட்டு வந்தோம். ஒரு ஷூ வாங்கும் போது கூட அது கேர்ள்ஸ் ஷூவா பாய் ஷூவான்னு தெரியாம வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவனை குறை சொல்லிட்டு இருக்கியா? பேக்கு பேக்கு, ஒரு ஷூவா கூட அடையாளம் காட்ட தெரியாது. ஷூ வாங்கும்போது கண்ணாடி கழட்டி வச்சுட்டு போயிருப்ப, அதான் பிங்க் ப்ளூ மாதிரி தெரிஞ்சிருக்கு, இதை வாங்கிட்டு வந்திருக்க. குருடி சைலண்ட் பிளீஸ். அமைதியா இருக்க மாட்டியா பூமாரி? சும்மா வலுவலன்னு கத்திட்டே இருப்பியா? பாவம், அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கான், நோய் நோய் கத்தி கத்தி அவனை டிஸ்டர்ப் பண்ற. இப்படி அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் எப்படி போட்டோ ஒழுங்கா எடுப்பான், அழகா எடுப்பான்? பாரு பாரு, இப்ப கூட நான் சொன்னானேன்றதுக்காக அமைதியா பேசினா, ஆனா நீ இப்பயும் கத்திக்கிட்டுதான் இருக்க. அவன் சொல்லி அவன் பேச்சுக்கு மரியாதை இல்ல, அப்படித்தானே? கொஞ்சமா திருந்துறியா, அறிவு கட்ட நாயே. பிளீஸ் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்களேன் பிளீஸ். சாரி ப்ரோ, இவ இப்படிதான் கண்டுக்காதீங்க, நீங்க எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், நான் அவளை பாத்துக்கிறேன், அமைதியா இருக்க சொல்லி. யா ஓகே. கேமரா ரோல்,
த்ரீ டூ ஒன் ஸ்மைல் ப்ளீஸ். நைஸ். ஓகே, வேற காஸ்டியூம் போட்டுட்டு வாங்க. ஐயோ, இவங்களை போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கனால டைம் பார்க்கறதே விட்டுட்டேனே. மணி வேற 5:45 ஆயிடுச்சு. அந்த ராட்சஸ் 6 மணிக்குள்ள வந்துருவானே. அவன் வரதுக்குள்ள இவங்க எப்படியாவது சீக்கிரமா வெளியே போயிடணும், இல்லைன்னா நம்மளோட கதை கந்தல். ஓகே, இன்னும் 2-3 காஸ்ட்யூம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு இவங்களை அனுப்பிச்சிட வேண்டியதான். அவன் வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். கடவுளே தயவு செய்து இவங்க வெளியே போறதுக்குள்ள அவன் வந்துடக்கூடாது. சே, நேரம் கேட்ட நேரத்தில் இந்த கால் வேற. வேறுக்கெனவே நானே அர்ஜென்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதுல இந்த கால் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இந்த பைத்தியக்காரிக்கு வேற நேரங்காலமே தெரியாது. கரெக்டா நான் ரொம்ப பிஸியா இருக்கும் போதா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா. சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட பேசிக்கலாம். ஷார்ட் போயிடலாமா? ரெண்டு பேர் ரெடியா இருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ஓகே, 3, 2, 1 ஸ்மைல் ப்ளீஸ். பர்ஃபெக்ட். அப்பாடா, ஒரு வழியா அந்த ஆள் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டேன். பேமெண்ட்டை வாங்கிட்டு இவங்களை சீக்கிரமா இங்க இருந்து கிளப்பி விட வேண்டிதான். நல்ல வேலை, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு அவன் வர்றதுக்கு. அதுக்குள்ளே இவங்க கிளம்பிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே, நல்ல வேலையே காப்பாத்திட்ட. ஓகே ப்ரோ, ஷார்ட்ல நல்லா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எப்போ போட்டோ கிடைக்கும்? ஆக்சுவலி போட்டோ ஆல்பமா எங்களால போட்டு தர முடியாது. நான் உங்களோட டிரைவ்ல போட்டோ சென்ட் பண்ணிடுறேன். எடிட் பண்ணி டிரைவில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் கிட்ட ஆகிடும். அதுக்குள்ளே நான் அனுப்ப பார்க்குறேன். ஓகே ப்ரோ. அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சும்மா இரு. ஏற்கனவே பெட்ரோல் போடுறதுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த ஃபோட்டோஷூட்டுக்கு காசு செலவு பண்ண போறியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுறா. டேய், இதை பிளான் பண்ணது நான் தான் அமௌண்ட் கொடுப்பேன். இந்த ஃபோட்டோஷூட் ரெடி பண்ணுறதுக்கான காசுலாம் என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துக்கிறேன். ஐயோ சஞ்சய், இருந்துட்டு போட்டோ விடுங்க. நீங்க அந்த அமௌண்ட்டை வேற எதுக்காவது வச்சுக்கோங்க. இந்த போட்டோ ஷூட்கான அமௌண்ட்டை நாங்களே கொடுத்துறோம். ஐயோ அமைதியா இருங்க அண்ணி. என் பையனுக்காக பொண்ணுக்காக நான் செய்யக்கூடாதா? இப்பயே இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நாளைக்கு உங்க புள்ளைக்கு ஏதாவது செஞ்சா கூட ஏன் என் புள்ளைக்கு செய்யற, நானே செய்யறேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போலயே. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சஞ்சய். நீங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல இந்த வீண் செலவு தேவையா? எது இது வீண் செலவா? இது வீண் செலவுலாம் கிடையாது. ஏன் அண்ணனுக்கும் அன்னைக்காக நான் இதை பண்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ரெண்டு பேரும் வாயை மூடுங்க, நான் தான் அமௌண்ட் பே பண்ணுவேன். டே, யாராச்சும் அமௌண்ட்டை பே பண்ணுங்கடா, டைம் வேற ஆகுது. அந்த குடும்பக்கார வேற வரப்போறான். டே, எவ்வளவு கூட்டுட்டு கிளம்புங்கடா ஸ்டூடியோ விட்டு. இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற சண்டையில நம்ம வேலை பறி போயிரும் போலயே. ஐயோ பிளீஸ், யாரும் சண்டை போடுக்காதீங்க. யாராச்சும் சீக்கிரமா கொடுங்க, அடுத்த ஈவெண்ட்டுக்கு டைம் ஆகுது. ப்ரோ, நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்கள் ஃபோன்பேவோட நம்பர் சொல்லுங்க, நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. 9135 ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்க வேணாம், பாதி அமௌண்ட் மட்டும் இப்போ கொடுங்க. நான் ஃபோட்டோவெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம், அப்போ மீதி அமௌண்ட் கொடுத்தா போதும். ஓகே ப்ரோ. இந்த பையன் காலையில் நம்ம ஸ்டூடியோவில் வந்து பேசிகிட்டு இருந்தவனாச்சே, இவன் இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் என்ன அவங்ககிட்ட காசு கேட்டுட்டு இருக்கான்? என்ன நடக்குது இங்க? ஓ, நம்ம இங்க இல்லாத நேரம் பார்த்து இவன் இவங்களுக்கு போட்டோ ஷூட் பண்ணி தந்துட்டு இருக்கானா? அதை என்கிட்டயே மறைச்சு பேமெண்ட் வேற வாங்கிட்டு இருக்கான் இவன். இவனா போட்டோ ஷூட் எடுக்கணும், காசு எவ்வளவு பாவம்? இப்பெல்லாம் முடியாது. ஐயோ, ஓனர் வந்துட்டாரு. என்னப்பா, எப்ப இந்த ஸ்டுடியோக்கு ஓனர் ஆனீங்க? நீங்க ஓனர் ஆனது எனக்கே தெரியலையே. ஓனரானிங்கன்னு சொல்லியிருந்தா பெருசா பிரம்மாண்டமா பண்ணிருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிருங்க சார். மணிப்பா? யாருக்கிட்ட கேக்குற மணிப்பு? உங்க ஸ்டுடியோல நீங்க போட்டோ ஷூட் பண்றீங்க, அதுக்கு எதுக்குப்பா என்கிட்ட மணி பேட்டுட்டு இருக்கீங்க? டி சஞ்சய், என்னடா நாள் வந்துட்டான். டேய் பாவனா, அந்த பையன் அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும்டா. ஆமாண்டி, நம்மளால தான் அவன் இப்படி மாட்டிக்கிட்டான். நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஏ பாவனா, சின்ன பையன்டா, ஏதாவது பண்ணலாம்டா. ப்ளீஸ் டா, போய் பேசுடா. சரி, இது பேசுறேன். என்ன தைரியம் தான், என் ஸ்டுடியோல என்கிட்ட பர்மிஷன் கேட்காம போட்டோ எடுத்துட்டு இருப்ப. உனக்கு அவ்வளவு திமிரா வந்துருச்சா? உடனே வேலையை விட்டு வெளியே போடா. ஐயோ கே ராஸ்கல். பாஸ் பிளீஸ் பாஸ், தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க பாஸ். என் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல பாஸ், அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் எங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்கண்ணா. எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி பண்ணிருப்ப.
எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு என்ன பண்ண போறேன் பாரு, உடனே போய் ஸ்டூடியோ விட்டு வெளியே போடும். அண்ணா அண்ணா, நான் பண்ணது தப்பு தானே, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இந்த சேலரியை நம்பி தானே என் குடும்பமே இருக்கு, தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் தெரியாம பண்ணிட்டேண்ணா, ப்ளீஸ்ண்ணா மன்னிச்சிருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. மன்னிப்பா, நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அண்ணா, நான் தானே அவன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நாளைக்கு என் அண்ணனுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்கு, அதில் ஃபோட்டோஸ் ஹேங்கிங் பண்ணுன்றதுக்காக கேட்டேன், அவர் முடியாதுன்னு தான் சொன்னார். நான் தான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டனால்தான் அவர் அப்படி பண்ணார். தயவுசெய்து அவரை எதுவும் சொல்லாதீங்க, தப்பெல்லாம் எங்கள் மேலே தான், தயவுசெய்து அவரை மன்னிச்சு விட்டுருங்க. இது என் ஸ்டூடியோ, என் ஸ்டூடியோவில் என்ன பண்ண ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் பேசாதீங்க, வாய் மூட்டை அமைதியாக இருங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? இல்லைடா, ஃபோட்டோஷூட்டுக்கு பிளான் பண்ணோமா, நிறைய ஃபோட்டோஷூட் ஏறி இறங்கணும், எல்லாருமே ரொம்ப அதிகமாக காசு கேட்டாங்க, இந்த பையன் அப்துல்லோட ஃப்ரெண்டுன்றனால கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டான். சரி, ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணா, இன்னைக்கு ரொம்ப பிஸி, எங்களால் எடுத்து தர முடியாதுன்னு சொன்னான். நாளைக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷனில் கிராண்டாக ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்காக இன்றைக்கே ஃபோட்டோ வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான், முடியவே முடியாதுன்ட்டான். அப்புறம் என்னடாச்சு? அப்புறம் இந்த பையன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நான் பண்ணி தந்துடுறேன், அந்த ஆளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு, அவன் காசு வேற கம்மியாக கேட்டானா, அதனால அவனை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஆள் வர்றதுக்குள்ள ஃபோட்டோஷூட் எடுத்து முடிக்கலான்னு பார்த்தான், அதுக்குள்ளே இந்த ஆள் வந்துட்டான். டேய், ஏன்டா அப்படி பண்ணுற, இதுக்கு தான் நான் சொன்னேன், தேவையில்லாமல் காசு செலவழிக்காத வேணாம் அப்படின்னு சொல்லி. காசு வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேல, இப்போ எல்லாம் ரொம்ப முக்கியமா, பாரு உன்னால அவன் மேலே போகுது. ஏன்னா இப்பெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கலடா. சரி விடு, நான் பேசி பார்க்குறேன்.